Hi, hi. நேத்திக்கு எவிக்ஷனுக்கு அப்புறம் அவங்க கிட்டலாம் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஸோ ஐ தாட் இன்னைக்கு எல்லாருக்கிட்டும் பேசிடலான்னு. ஃபர்ஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எனக்கு இவ்வளோ லவ், இவ்வளோ பாசிட்டிவிட்டி, இவ்வளோ மெசேஜஸ் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டு உள்ள என்னை வந்து கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணும்போது ஐயோ வெளியிலயும் என்னை பத்தி தான் இப்படியா நினைக்கிறாங்களோன்னு நான் ஒரு லைட்டா என்ன மனசுல ஒரு டவுட் வந்துச்சு. சரி வெளில போய் பாத்துக்கலான்னு வந்துட்டேன். ஆனா வந்து கம்பல்சரி ஸ்டேஜ்ல வந்து உங்க இமேஜ் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, உங்க கேரக்டர் எவ்வளவு அசாசினேட் ஆயிருக்குன்னு நீங்க வெளியில போய் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டா பயிரணும்னு வெளில வந்துட்டு பார்த்தா ஆல் ஆஃப் யூ ஹாவ் ஆக்சுவலி டேக்கன் மை சைட். எனக்கு நிறைய சப்போர்ட், உண்மையை நீங்க புரிஞ்சுண்டீங்க, வீட்டு உள்ள நடக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுண்டீங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் கடன்பட்டிருக்கேன், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட். கொஞ்சம் ஐ ஹாவ் டு கிவ் கொஞ்சம் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கைலாஷ் அண்ட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் வோட்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு நான் செலிபிரிட்டி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது மக்களை கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அது தவிர வந்து வைஷ்ணவி ஆர்மி அப்படின்னு வைஷ்ணவி லைஃப்னு ட்விட்டர்ல ஆரம்பிச்சு அது ஒரு 5000 பீப்புள் வந்து எனக்கு வோட் பண்ணி அண்ட் அது தவிர பொன்னம்பலம் ஆர்மி, மும்தாஸ் ஆர்மி, ரித்விகா ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் நாமினேஷன் இல்லாத டைம்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நீங்க அத்தனை பேர் ஆல் த 511 பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் ரைட் நவ், ஐ லவ் ஆல் ஆஃப் யூ. And I'm really, really happy that நான் வந்து பிக் பாஸ் வீட்லேருந்து வெளியில் வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிகாஸ் உங்ககிட்டலாம் பேச கிடைக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அபவுட் மஹாத் இஸ் இ கரெக்ட் யூசிங் வேர்ட்ஸ் டு மும்தாஸ். அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம எவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் பிஹேவ் பண்ணாலும் அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. ஏன்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஷோல நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா எல்லாரோட ஃபேமிலிஸ் பாத்துட்டு இருக்காங்க, எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஸோ மீம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து கமெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க ஹர்ட்ஃபுல்லா போடும் போது இல்ல வந்து ஷோலே இருக்கிறவங்க இருக்கட்டும், கெட்ட வார்த்தையோ இல்ல அசிங்கமா அந்த ஆளை திட்டும் போது கண்டிப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் உள்ள ரொம்ப 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 ஹர்ட் ஆகும். அவங்க சப்போர்ட்டர்ஸ் பாக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சோ உங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்காமலே இருக்கலாம், அவங்க கேவலமாக மனசு இருக்கலாம், அவங்க மோசமானவங்களாவே இருக்கட்டும், தயவு செஞ்சு அவங்கள பத்தி நம்ம தப்பா பேச வேண்டாம். சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். மும்தாஸ் மேம் பத்தி என்ன சொல்றது, ஷீஸ் அ வெரி நைஸ் பர்சன், ரொம்ப ஜென்யூன் ஆன பர்சன். ஆனா இந்த வீட்ல வந்து ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் பிளேயிங் தேர் ஓன் கேம்ஸ். ஸோ அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுத்த அன்பு நிஜமான அன்பு தான். அண்ட் நான் வெளியிலயும் வந்து அவங்கள கண்டிப்பா மீட் பண்ணி அதே அன்பை நான் எதிர்பார்க்க போறேன். ஓகே லெட்ஸ் சீ, ஹூம் டு யூ லைக் த மோஸ்ட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு கிடையாது, எவ்ரிபடி ஹேஸ் தர் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் கிடையாது, நிஜமாவே எனக்கு யாரையும் ரம்யா நான் அப்படி சொல்ல போனா ரம்யா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். My voice is awesome, thank you. How do you feel after watching Big Boss on TV? உண்மையா சொல்லணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் வந்து எனக்கு அடிக்கடி வந்த ஒரு கேள்வி ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும்னா ஏன் நீங்க வந்து டேனிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தீங்க நேர்மையில. ஸோ அது வந்து நான் பார்த்த வரைக்கும் டேனி எனக்கு நேர்மையா தான் பட்டாரு, ஆனா வெளியில வந்துதான் அவர் இவ்வளவு பிளானிங் எல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சது. அந்த டைம்ல தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்க மாட்டேன்னு இப்போ தோன்றது. ஓ சாரி என்னோட போன் கொஞ்சம். What was my experience about this show? என்னோட ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா lots of learning தான். மோஸ்ட்லி இந்த ஷோல வந்து எப்படின்னா நம்மளை தவிர நம்ம இருக்கிறோம் இருக்கிற இந்த ஸ்மால் வேர்ல்ட் நிறைய நடக்கிறது அண்ட் ஒரு ஒரு மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புள் ஆர் தேர் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் அவங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இந்த வேர்ல்ட்ல நம்ம வாழணும். அது வந்து ஒரு வீடு 15 பீப்புள் இருக்காங்க அவ்வளவுதான், பட் வி ஆர் ஷேரிங் ஒன் வேர்ல்ட் வித் எவ்ரி ஒன். ஸோ பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஆர் அப்ளிகபிள் இன் த ரியல் வேர்ல்ட் ஆல்சோ. நம்ம நம்மளோட டியூட்டிஸை பண்ணிட்டு
நேர்மையாக இருந்தோம்னா வி கேன் ஆல் பி ஹாப்பி. அதுதான் என்னோட லேர்னிங். Do you regret going on Big Boss? No, I don't regret going on Big Boss. You know, Big Boss, for someone like me, எனக்கு வந்து எந்த ஒரு செலிபிரிட்டி பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஆர்டினரி, ஐம் அ காமன் பர்சன் இல்லையா. ஸோ என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு இது வந்து ஒரு வெரி வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரு வேணா என்ன வேணாலும் சொல்லட்டும், இட் கேன் பி அன்ஃபேர், இட் கேன் பி அன்ரீசனபிள், இட் கேன் பி டார்கெட்டட், என்னன்னா இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐ லேர்ன் சம்திங் அபவுட் மை செல்ஃப் அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் திஸ் ஹேப்பன்ட். கால் மீ ஆஸ் ஐஸ்வர்யா, ஹாய். So many questions, I'm going to try and answer as many questions as I can. Nakiri indu vara Big Boss unmaya, Big Boss unmaya, avara paathadhe kadaiyadhu. Let's see. Why didn't you react when they talk bad about you? Okay, so இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். என்னை பத்தி நிறைய பேர் தவறா பேசியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டில், அது எனக்கு தெரிய வந்தது. நம்மளால ஒருத்தங்களை அடிக்க முடியும் அப்படின்னு நம்ம கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம அடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரிதான் எனக்கு வந்து வேணும்னா ரகலை பண்ணலாம், வேணும்னா பிரச்சனை பண்ணலாம், வேணும்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கலாம், ஆனா பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ ஒருத்தங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா அந்த பிரச்சனை நமக்குள்ளேயே அப்படியே அடங்கி அது நம்ம சாந்தத்தை அப்படியே ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிடும், அமைதியா இருந்துட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுதான் சிபி கமல் சார் பத்தி, அவர் வந்து ஹீஸ் ஜஸ்ட் அ ஹோஸ்ட். ஸோ எனக்கு தெரியாது அவர் வந்து அவர் டார்கெட் பண்றாரா இல்ல எப்படி போறதுன்னு தெரியல. ஐ திங்க் ஹீஸ் ஜஸ்ட் டூயிங் ஹிஸ் ஜாப், தட்ஸ் ஆல் ஐ திங்க் ஹீஸ் டூயிங். அண்ட் இஸ் டேனி யுவர் ஃப்ரெண்ட்? நோ, அன்ஃபார்ச்சுனேட்லி டேனி இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். அவருக்கு ஏதோ காரணத்தினால என் மேல கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன காரணம் இன்னி வரைக்கும் புரியாது இல்லை, வெளில வந்ததுக்கு அப்புறம் கேட்டு சொல்றேன். அவர் ஓகே, இஸ் பிக் பாஸ் அ ஸ்கிரிப்டட் ஷோ? உண்மையா சொல்லிட்டா பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் ஷோவா இல்லையான்னு அப்படி ஒரு சஸ்பென்ஸ் மியூசிக்லாம் போடாம, இல்ல இட் இஸ் நாட் அ ஸ்கிரிப்டட் ஷோ. எங்களுக்குலாம் ஸ்கிரிப்டே கிடையவே கிடையாது. உங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து எடிட்டிங் அவ்வளவு சூப்பரா பண்றாங்க. அதுவும் இல்லாம செம்ம பவர்ஃபுல் கேமராஸ், பியூட்டிஃபுல் கேமரா ஆங்கிள்ஸ், ஒரு 65 கேமராக்கு மேல எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கிறதுனால அவங்கள ஒரு ஷார்ட்ட படம் எடுக்கிற மாதிரி மத்த ஆங்கிள்ஸ்லேருந்து நிறைய ஆங்கிள்ஸ்லேருந்து கேப்சர் பண்றாங்க. கண்ணாப்புனாலும் ஜூம் பண்ணி இப்படி அப்படின்னு எடிட் பண்ணி அதுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு அது வேற லெவல்ல பண்றாங்க. ஸோ பாக்குறதுக்கு இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் அ ஸ்கிரிப்டட் ஷோ, பட் இட் இஸ் நாட் அ ஸ்கிரிப்டட் ஷோ, கிடையவே கிடையாது. ஓகே, then why people are laughing while fighting if it's not scripted? Oh, இது வந்து எப்படி சொல்றதுன்னா லைட்டா பைத்தியம் பிடிக்கிறது நினைக்கிறேன் அந்த வீட்டுல. நானும் சிரிச்சிருக்கேன் எவிக்ஷன் எபிசோட் போது மஹத் மும்தாஸ கத்திட்டு இருக்காரு, ஐஸ்வர்யா மும்தாஸ கத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க, நான் மட்டும் நடுவில் உட்காந்து லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவங்க போடலன்னு நினைக்கிறேன், ஆனா செம்ம காமெடி இருந்ததுன்னா நடுவில் உட்காந்துட்டு நான் எனக்கு என்ன ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது அந்த சண்டை. இதுக்கெல்லாமா சண்டை போடுவீங்க அதாவது அப்படின்னு அந்த லெவல்ல நான் யோசிச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நாங்களாம் சிரிச்சிருவோம். யோர் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் யூ போத் ஆர் கியூட், தேங்க் யூ. ஐ டெல் மை பாய் ஃப்ரெண்ட், ஆக்சுவலி ஐ திங்க் ஹி பி வாட்சிங் மை லைவ் வீடியோ டுடே. Show Sama Ishwarya, why do you fight? Okay, without makeup super Vaishu, thank you. I think LR, everybody looks beautiful with or without makeup, it doesn't matter. Beauty vandu ulle indu varudhu, adha appreciate pananum. Secret room la react pannam irukinga Sarvadhika class po appo Sarvadhika task appo Ishwarya vandu avangalukku task letter kudutum bodhu appo vandu கரெக்டா வெளில போய் அவங்க கூப்பே கட்டினாங்களா ஐயோ போச்சே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்தபோது அப்படியே விட்டுட்டேன், ரியாக்ட் பண்ணல. இன் யுவர் ஒப்பீனியன் வாட் இஸ் டேனி ஸ்ட்ராட்டஜி? டேனி ஸ்ட்ராட்டஜி ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் தி சேம். மேபி அந்த தமிழ் மக்களை
இந்த பக்கம் மாறுறது வந்து அது வேணா மாறலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சு அது பண்ணாம இருக்கலாம், இல்ல அதை கூட யூஸ் பண்ணலாம், அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்குன்னு பொறுத்து இருக்கு. அண்ட் கண்டிப்பா ஹீஸ் ஐ மீன் திஸ் ஹோல் கூட்டு கலவனையா ஒர்க் பண்ணி நாமினேஷன்ஸ் பிளான் பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய நடக்கிறத நீங்களே பாக்குறீங்க. ஸோ அதுவும் வந்து ஐ திங்க் அவங்க எல்லாம் வந்து அடிக்கடி மறந்துறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா வந்து ஒரு பக்கம் இதை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதை சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அந்த வார் டாஸ்க் போது டேனி தான் கேஸ் அணைச்சாரு அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து வெளியில வந்து தான் தெரிஞ்சது. உள்ள இருக்கும்போது அடிச்சு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நானும் நம்பிட்டேன் அவர் தான் பண்ணலன்னு. அப்புறம் வெளில வந்து பாக்குறேன் அவரு ஜனனி எல்லாரும் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ வாஸ் அ லிட்டில் ஷாக்ட். ஸோ இந்த மாதிரி What took Tapas time to learn about Aisha and Yash and Mahat? Time actually nari eduthukala fashion trend because we're not periya veeda, so nari time thanithaniya irupom. And oru sila situation la vandu enakku purinju poiduthu that indha mari Yashika is doing this, Aishwarya idu pandranga, Mahat indha mari pandranga, Dani indha mari pandranga, oru thottoru pathi nalla purinjittada na irundha. But டவுட்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. பிகாஸ் சொல் மேபி லைக் ஐ வாஸ் நாட் பிளேயிங் த கேம். நான் ரொம்ப இன்னசென்டா அப்படியே நான் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருந்தேன்னா சரி நம்ம நம்மளா இருந்தா வந்து மேபி பிரச்சனை வந்து குறையும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஜாலியா இருந்துட்டேன். ரொம்ப எல்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணி ஐ வுட் ஹவ் பிளே த கேம் அ லிட்டில் ஸ்மார்ட்டர். நான் சீக்கிரம் போயிட்டு வந்து ஆரம்பிச்சேன் விளையாடுறதுக்கு. அப்போதான் வந்து நீங்க போய் நீங்க போகலாம் அப்படின்னு வீட்டுக்கே போகலாம்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஷர்மிளா ஜெய் வைஷ்மி எல்லாமே ஒரு ஆனஸ்டி தேங்க் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் ஆனஸ்ட். ஹூஸ் யுவர் ஃபேவரட் அப்பார்ட் ஃப்ரம் ரம்யா? அதெல்லாம் யாரும் கிடையாது. எல்லா வெளியில வந்து எல்லாரோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டேன் லைக் லெட்ஸ் சி. நீங்க எல்லாம் வெளில வாங்க உங்க கூட பழகிட்டு அப்புறம் டிசைட் பண்றேன் ஹூ ஐ லைக் அப்படின்னு. What's my next plan? தெரியாது. இனிமே கொஞ்ச நாளைக்கு ஐ திங்க் ஐல் பி டூயிங் சம் இன்டர்வியூஸ் அண்ட் டாக்கிங். உங்ககிட்ட பேசுகிற மாதிரி திருப்பி திருப்பி அதே பிக் பாஸ் கதைகளை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே பேசிகிட்டே இருக்க போகிறேன். சென்ட்ராயன் இங்கிலீஷில் தப்பாக பேசினா மட்டும் சிரிக்கிறீங்க, பட் ஐஷூ தமிழ் தப்பாக பேசினா நோ காமெண்ட்ஸ். ஓகே, ஐஸ்வர்யா வந்து தமிழ் பேசும்போது முயற்சி செய்கிறாங்க பாஷைய கத்துக்கிறதுக்கு. அண்ட் பிக் பாஸ் வீட்டில் ஒரு விதிமுறை இருக்கு, இந்த மாதிரி தமிழ் தான் பேசி ஆகணும் அப்படின்ற போது அவங்கள என்கரேஜ் பண்றது தான் வந்து முறை. பட் சென்ட்ராயன் அண்ணா வந்து அவரே காமெடி பண்றாரு இங்கிலீஷ்ல. ஸோ அவர் காமெடி பண்ணும் போது நாங்க சிரிச்சிடறோம். ஆனா நிறைய டைம் நீங்க பாத்திருப்பீங்க நாங்க உட்காந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆனா வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. அண்ட் அவரே போயிட்டு கேமரா முன்னாடி சிரிப்பு வரணுன்றதுக்காக தான் தஸ் புஸ்ன்னு போயிட்டு பேசுவாரு. ஸோ அப்போ நாங்க சிரிப்போம். Rewind Nostalgic, hi, thank you. Nariya fans, Ilukuti, hi. Nariya Savanan, hi. Baja Boonshaker, hi. Tamana fan forever. So many names, I'm so sorry. I know repair paatha tricking and English, so it's really difficult. Pradeep Veera, hi. From Singapore, wow. ஃபுல்லா எபிசோட்ஸ் பாத்துட்டீங்களா? இல்ல, இன்னும் நான் ஒரு எபிசோட் கூட பாக்கல. என்னோட எவிக்ஷன் எபிசோட் மட்டும் தான் பாத்திருக்கேன். அப்புறம் மீம்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சுதான். ஆனால் எனக்கு பார்க்கணும், ஒரு சில எபிசோட்ஸ் மைண்டில் வச்சிருக்கேன், கண்டிப்பாக பார்க்கணும். சித்தப்பாவை மீட் பண்ணினீங்களா? இல்லை, ஐ ஸ்போக் இன்னைக்கு சித்தப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அண்ட் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் போல ஐ வில் டெஃபினெட்லி மீட் ஹிம். அண்ட் லெட்ஸ் சீ, tell me hi. Marthio fan, I don't know how to pronounce your, but hi, you look super cool here in live than in Big Boss. Thank you. Talk about Ritvika. Ritvika is a really nice girl. Avalu vandu kandipa game aadra, adhum clear ah theriyirudhu. But ella Big Boss contestant vida finals ku varathukku vaipu kandipa Ritvika adhigama irukku nyaya padipona. And she's focus lose panama. I really hope that she doesn't deviate and try other things.
அஃப்கோர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனை வரும், அதே மாதிரி எடுத்துக்கிட்டே கூட மைல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, பட் தட்ஸ் ஓகே. பட் அவர் ஷீஸ் அ குட் பர்சன். அண்ட் கௌதம் 1007, ஹாய் ஹாய் ஹாய், தேங்க்யூ ஸோ மச். யஷிகாண்டனா, டேனியல் போரிங் மசாலாஸ் டு மாத். ஐ திங்க் நான் ரொம்ப பேசிட்டேன். அண்ட் நோ, ஐ எம் நாட் மேரிட். ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் த்ரூ த க்வெஸ்சன்ஸ். ஓகே, தொண்டை வலிக்கிறது, லொடலொடன் பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, பட் ஐ ஹாவ் டு கோ. ஸோ கடைசியா ஐ எம் ஜஸ்ட் கான் குவிக்லி ரிமைண்ட் யூ, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ எம் அவுட் ஆஃப் த பிக் பாஸ் ஹவுஸ். ஐ எம் நாட் அவ்வளோ ஒன்றும் நான் வந்து உள்ள இருக்கிறது நான் மிஸ் பண்ணல, நான் வெளியில் என்னால் பார்க்க முடியறது. அண்ட் ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் ஆல் ஆஃப் யூ வாட்ச் த லைவ் வீடியோ இன்னைக்கு, ஆல் ஆஃப் யூ ஆர் சப்போர்ட்டிங் மை பேஜ் அண்ட் லீவிங் காமெண்ட்ஸ் அண்ட் சென்டிங் மீ லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. நான் கண்டிப்பாக எல்லா மெசேஜஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். And that's a promise from my end. Konja time edukku, ana kandipa reply pannuven. And most importantly, please, hurtful comments yara irundhalo avanga evlo mosamaanavanga irundhalo unga manasla avanga padalam that avanga romba kevalama pandranga, hurtful ana comments so hurtful ana memes so hurtful ana jokes so vendam, because it goes very easily and it damages somebody's reputation. Enoda reputation ena hurt pannumbodhu enakku adu evlo affect aachunu theriyum, and enga amma ku evlo affect aachunu theriyum. My mom's blood sugar went to 245 when ena veetla target pannumbodhu. So if you guys target someone like that, it will definitely hurt more than one person. So dayavu senju responsible ah neenga comments pannunga, memes pannunga, and lots of love to all the doggies out there. So nanu poochu poi thoonga porom, and tomorrow I have a very busy day, but please keep sending me messages, I will definitely reply. I love all of you, and thank you so much for tuning in, and lots of love from Poochie and me. We're gonna go now, and kissy from Poochie. Okay, love you guys, bye. I cheated by many men. I removed my dress also in front of the Ma Association. I love Jayalalitha garu, and Andhra and Telangana, we don't admire any other women except Jayalalitha garu. My role model is Jayalalitha garu, and my inspiration is Jayalalitha garu. And you kind of bastards are talking so cheap. But not only Varahi, not only Lawrence, not only anyone, if he is a big position also, he really don't have any right to talk about any women. Please contact me through my Facebook, and also very soon I will give the WhatsApp number also. I will definitely will be there. I'm not interested in any politics, okay? Big names are there, that's the reason if I reveal that names, that will Tamil Nadu will up and down, like. And they are very experienced directors, I really don't want to name them, but fools, they are fools, okay? I'm talking about cheaters. They call me prostitute, that is a good word, huh? In the real life, they are the bastards. In the real life, they are the bastards.